on Wonder-Matic liquid and detergent powder. Let your confidence glow. ஸ்டார்டிங்கில் இவ்வளோ ஆக்னி வரும்போது எனக்குமே என்ன இருந்ததுன்னா ஓவர் ஹீட்டு பாடி ஆயிடுச்சு டக்குன்னு, அதனால் ஃபுட்டு ஒத்துக்கல, மேக்கப் ஒத்துக்கல, ஏதோ அப்படி தான் இருந்தது. ஆனால் அது கொஞ்ச நாள் போக போக என்னால் சரி பண்ண முடியல அப்படின்றது போதான் சரி ஓகே. அது ஒரு டாக்காக போயிட்டே இருக்கும்ல, நம்ம வந்து ஒரு கேமரா முன்னாடி நான் போய் நிற்கிறேன், அப்போது கேமராமேன் சார் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை ஹைட் பண்ணுறதுக்கு அவங்களோட சைடில் என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணுவாங்க. ஒரு நெட்டு போட்டு எடுத்து பார்ப்பாங்க, நெட்டில் ஒரே சீனை ரெண்டு வாட்டிலாம் எனக்காக எடுத்திருக்காங்க. நெட்டு போட்டு எடுப்பாங்க, நெட் இல்லாமல் எடுப்பாங்க, எடுத்து எடிட்டுக்கு அனுப்பலாம், எது கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம், அந்த மாதிரி பண்ணுவாங்க. லைட்டிங்ஸ்லாம் உட்காந்து செட் பண்ணுவாங்க. நான் இப்படி நின்றுட்டே இருப்பேன் மானிட்டர்லேருந்து, டேரக்டர் சார் என்ன தீபிகா எங்களுக்கே டஃப் கொடுக்குறீங்க அப்படின்னுவாங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை வந்து எடிட்டிங்லேயோ மேக்கப்லேயோ எதுலையாவது சரி பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் இப்போது ஃபஸ்ட்டு என்னாச்சு எடிட்டில் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அப்போ எடிட்டிங் சைடில் இருந்துட்டு எத்தனை வாட்டி தான் எடிட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் அப்படின்றப்போ சரி மேக்கப்பில் சரி பண்ணிடலாமா ட்ரை பண்ணால், அங்கேயும் முடியலன்றப்போ கேமராமேன் எடுக்கும்போதே அதை எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியும், அங்கேயும் முடியலன்றப்போ இப்படி ஒவ்வொரு சைடும் வரும்போது எனக்கே இதாக இருந்தது. ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து அது இல்லாமல் காட்ட முடியல எதுலேயுமே, ஓகே ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிச்சிது. அப்போ தான் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தோணுச்சு. அதை மீறி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சிடணும்டா அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படி தோணுச்சு. அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. இப்போது சில இது ஆக்சுவலி இந்த இது இது கைண்ட் ஆஃப் ஒரு ஷேமிங் தானே. இப்போ யாரோ ஒருத்தவங்க நம்மளை இப்போ பாடி ஷேமிங்னு சொல்கிறாங்க, அந்த நிறைய ஷேமிங் இருக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? ஹவ் யூ பீன் எ விக்டிம்? அது ஒன்று. இல்லை உங்களுக்கு வந்து ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர் லைக் ஒரு கேமரா முன்னாடி வருதோ இல்லைனா ஒரு ஏன்னா நிறைய பேர் இதனால கொஞ்சம் தே ஃபீல் லோ, இது நம்ம நல்லா இருக்குமா அப்படி நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிக்கும்ல, அதை பற்றி நீங்கள் பேசணும்னா. இப்போ எனக்கு என்னென்னா எனக்கு இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணல, இந்த ஒரு விஷயம் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. யாரும் என்னை வந்து நல்லா இல்லை நீ இப்படி இருக்க அப்படி இருக்க சொன்னதே ரொம்ப அழகாக இருக்கீங்க இல்லை இது வரைக்கும் சொல்கிறேன் அப்படி நான் கேள்விப்படவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த அதாவது இந்த ப்ராஜெக்ட்டும் ஹைப்பில் என்னோடய கேரக்டர் அப்போ தான் போகுது. ஆக்னி இஷ்யூஸும் வர வர நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, மூஞ்ச பாரு இந்த மூஞ்ச எப்படிடா டிவியில் பார்க்குறது அப்படி இப்படி நிறைய கமெண்ட் பண்ணாங்க. ஸோ கேரக்டரும் வந்துட்டு ஸ்கூல் ஒரு காலேஜ் பொண்ணு அப்படின்றப்போ காலேஜ் பொண்ணுக்கு இப்போ கல்யாணமா அப்படின்றதுனால அந்த கேரக்டர் மேலே நிறைய கோபமும் இருந்தது மக்களுக்கு. காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கல்யாணம் பண்ண வச்சு காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கோபமும் இருந்தது. ஸோ அந்த கேரக்டருக்கும் ஆக்டிங் வருதுன்றப்போ ஆல்ரெடி அந்த கேரக்டரை வந்துட்டு நெகட்டிவாக பார்க்குறாங்க, சே இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு. அதில் ஒரு மைனஸ் இருக்கிறப்போ இன்னும் அதை மைனஸாகவே காட்டிகிட்டு இருக்க நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அப்போவே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் போக போக வந்து நான் என்ன ஆகிட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் போஸ்ட் போடுவேன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோட்டோஸ்லலாம் நிறைய வந்துட்டு நான் மேக்கப் இல்லாத ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு போயிட்டு அதை போய் கவர் பண்ணி உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு. பட் இனிஷியலி கொஞ்சம் அது உங்களை லோ ஆக்கிச்சு? ரொம்பவே. ஏன்னா நான் அதை பார்த்ததே இல்லை, யாரும் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் என் லைஃப்பில் வரல. ஸோ அது வரும்போது எல்லாரும் சொல்ல எனக்கே இருந்தது நம்ம நல்லா இல்லையோ அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் உள்ளே என்டர் பண்ணும்போது எப்படி இருந்தது? ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு பிராண்ட், எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு சீரியல். ஸோ அதுக்குள்ளே என்டர் பண்ணும்போது எப்படி இருந்தது? அது வந்து சம விஷயம் தான். ஏன்னா அப்போ எனக்கு கரெக்டாக இதில் முடியுது, என்னோடய சீரியல் முடியுது சுந்தரினியும், அது முடியுது. என் கையில் எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லை அப்போது. ஸோ நான் வந்து சும்மா தான் வீட்டில் அப்படி இருக்கணும் போல் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே இந்த சேலரி வந்து இத்தனை மாதத்துக்கு வரும், அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏர்ன் பண்ணணும், இதை எத்தனை மாதம் நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும், அதுக்குள்ளே நம்ம ஆடிஷன் போகணும்னு சொல்லி நான் நிறைய சேனலில் ஆடிஷன் கொடுத்துட்டே தான் இருந்தேன். அப்போது திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு எனக்கு ஒரு டப்பிங் இருந்துச்சு, நான் இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன் அதுக்கு போகணும். ஆனால் அவங்க கூப்பிட்டாங்க, நான் எனக்கு ஏதோ மனசு சொல்லிச்சு இல்லை நான் இன்றைக்கி ஈவினிங் மேலே வரேன் ஏதோ ஒரு ஆடிஷன் போகணும் அப்படின்னு. அப்போது எனக்கு யாருமே கால் பண்ணலை, நானாக எனக்கு தோணுச்சு ஏதோ சொன்னேன் சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு ரூமில் படுத்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன் கையில் வேறு ப்ராஜெக்டில் என்னடா பண்ண போகிறோன்னு. அப்போ தான் கால் வந்தது, மேனேஜர்கிட்டேருந்து கால் வந்தது, இந்த மாதிரி ஆடிஷன் வாங்க அப்படின்னு. என்ன கேரக்டருக்கு சார் அப்படின்னோடனே கண்ணனுக்கு பேர் அப்படின்னா எனக்கு செம ஹாப்பி ஆகிடுச்சு. ஓகே கண்ணனுக்கு பேராக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஆடிஷனுக்கு உடனே கிளம்பி எல்லாம் ரெடியாகி போனேன். போயிட்டு வந்துட்டப்போ எனக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருந்தது கிடச்சிரும் அப்படின்னு. அதே மாதிரி கிடச்சிது. அங்கே போனால் எனக்கு ஆல்ரெடி நிறைய கேரக்டர் சேஞ்சாக இருந்ததுனால கிண்டல் பண்ணுறதுக்காகவாவது செட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, என்ன கண்ணா அடுத்து என்ன இவங்க எத்தனை நாள் இந்த மாதிரிலாம்.
ஸோ அதுவே எனக்கு பயமாக இருக்கும். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், கண்ணா என்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இரு, உன்னோட பவர் என்னை அட்டாக் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி. ஸோ நான் அந்த மாதிரி கிண்டில் பண்ணிகிட்டே ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் தான் சரி மாற்ற மாட்டாங்கன்னு ஒரு ஸ்ட்ராங் ஆனேன், திருப்பி இப்படி ஆகிடுச்சு. பட் உங்ககிட்ட சொல்லுமோ அது எப்படி இருந்தது? ஏன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் உங்கள் மைண்டில் அது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸாக ஓடிட்டே இருந்தாலும் அது ஒரு டக்குன்னு வந்து சொல்லுமோ எப்படி, என்ன பண்ணீங்க? அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே நம்ம இல்லை, எல்லா எல்லாருக்குமே ஷூட் சொல்லிட்டாங்க, எனக்கு சொல்லலை. அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆப்வியஸ்லி நான் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடியே கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் நம்ம இல்லை அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அமைதியாக இருந்தேன். அப்புறம் அன்றைக்கி தான் ஷூட் போகுது, அப்பயும் நான் அன்றைக்கி என்ன கூப்பிடல. அப்போ ஓகே நம்ம இல்லை அப்படின்னு தெரியும். ஷூட்டிங் போன பிறகு சொன்னாங்க இந்த மாதிரி இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னா. அப்புறம் மேனேஜர் சார் கால் பண்ணி சாரி தீபிகா அப்படின்னாங்க. அப்போது அவங்களோட சைடில் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், அவ்வளோ சான்ஸ் கொடுத்துட்டாங்க, அவ்வளோ தூரம் எனக்காக பண்ணிட்டாங்க, திருப்பி திருப்பி வெயிட் பண்ண முடியல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு அவங்க சொல்லும் போதும் நீங்கள் ரெக்கவர் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே சார் பண்ணலாம் சார். ஆனால் நான் சொல்லி நான் வந்து சொன்னேன் சார் நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இந்த ஷெட்யூல் இப்போது எனக்கு ஃபேஸே நான் கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ நான் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் பாருங்கள். ஆனால் நீங்கள் ப்ராஜெக்ட் தனுஸ் சார் நல்ல ப்ராஜெக்ட் அப்படின்னு. அவங்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் தான் நமக்கு. இப்போ வீடியோ இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அது அந்த ட்ராவலே வந்து ஒரு மாதிரி நீங்கள் காமிச்சிருந்தீங்க, அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் என்ன என்ன சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு? சாய் காயத்ரி அவங்களே வந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க ஸ்டோரியில் போட்டு ஆல் தி பெஸ்ட்மா நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு அவங்க அவங்க பண்ணதே வந்துட்டு ஹாப்பி ஆகிடுச்சு. பார்த்தோன்னே ஆடா இங்கே பாரு இவங்கெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஜாலி ஆகிடுச்சு. ஸோ அதுதான் அந்த வீடியோ நான் வந்து நார்மலாக என்னோடய ஃபேன்ஸுக்கோ இல்லை என்னோடய ஃபீலிங்ஸை நான் பாசிட்டிவாக எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக போட்டேன். அது இவ்வளோ தூரம் ரீச் ஆகி அவங்களே வந்து ஷேர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சூப்பர். அண்ட் சாய் காயத்ரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ்மே வந்து நிறைய எல்லாருமே பார்த்துருக்கோம், ரொம்ப அழகாக அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா நீங்கள் அவங்க ஏதாவது உங்களுக்கு சீன்ஸ் ஏதாவது பார்த்தீங்களா? இல்லை ஃபஸ்ட்டு அந்த இவருக்கு பதில் இவர் அது மட்டும் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு தான் சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே அப்படியும் பார்த்தேன். அப்போ வந்துட்டு ஒரு டைலாக் கூட வந்து அதில் இருந்தது மாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மாம்ஸா அப்படின்னோடனே ஆமாம் இது நல்லா இருக்கு இப்படியே கூப்பிடு அப்படின்னு. அப்புறம் கண்ணாக்க கூட கூப்பிட்டு சொல்லியிருந்தேன் பாத்தியா என்னை மாற்றினோன்னே மாமாவை மாம்ஸ்ன்னு மாற்றிட்டீங்க அப்படின்னு. ஏன்னா நான் மாமா மாமா கூப்பிடுவேன் அதில், இவங்க இப்போ மாம்ஸ்ன்னு சொன்னோன்னே பாத்தியா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு அவனை கிண்டல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அது கஷ்டமாகவும் அப்படியெல்லாம் தோணலை. ஏதோ நம்ம ஃப்ரெண்டு பண்ணுறான் அவனை கிண்டல் பண்ணுறதுக்கு சும்மா விளையாடலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவங்க வந்து சொல்லவே வேணாம், இன்னொரு சீரியலில் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்க எப்படி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவார்டும் வாங்கியிருக்காங்க அதுக்கு. ஸோ இப்போ இதில் பண்ணுறாங்க, எனக்கு அவங்க நல்லா பண்ணாங்க அப்படின்னா எங்கே இந்த ஐஷோக்கு கொஞ்சம் இதுவாகிடுமோ அப்படி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. மற்றபடி ஓகே தான். சூப்பர். ஸோ அதையும் நீங்கள் பாசிட்டிவாக பார்க்குறதுக்கும் வந்து ஆமாம். இப்போ நம்ம அவங்களுக்கு அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, தெரியாத ஒருத்தவங்க அவங்க பர்சனல் எனக்கு தெரியாது, அவங்க எப்படி கேரக்டர் எதுவுமே தெரியாது. சும்மா வந்து என்னோடய கேரக்டருக்கு அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு அவங்க மேலே கோச்சிட்டோ அவங்கள நான் வந்து இல்லை அவங்க வந்து செட் ஆக மாட்டாங்க அவங்க அப்படி இப்படி நான் சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் ஒரு பைசாக்கு ப்ரோஜனும் கிடையாது. ஆனால் நான் வந்து அவங்க ஒன்றுமே இல்லை நார்மலாக தான் இருந்தேன். பட் அவங்களே வந்து பாருங்கள் ஸ்டோரியில் வந்துட்டு என்னை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சம்திங் நம்ம ஒரு பாசிட்டிவாக கொடுக்குறப்போ நமக்கு பாசிட்டிவாக வருது, அது ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஹே நல்லா இருக்கேப்பா, ஒரு பொண்ணு போயிடுச்சு அந்த பொண்ணை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பட் அவங்க வந்து இவங்களுக்காக போடுறாங்க அது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அதுதான் எனக்கு சந்தோஷமே. ஓகே ஹாப்பி தான் எனக்கு அவங்களுக்காக. ஆல் ஆஃப் சடன் இல்லைன்னா என்ன தாட்ஸ்லாம் வரும், எப்படி அதை மேனேஜ் பண்ணுவீங்க? அப்பா அம்மா ஓகேங்களா, அவங்க ரெண்டு பேரும் ஊரில் இருந்தாங்க, நான் மட்டும் தான் சென்னையில் இங்கே ஒரு வீட்டில் இருந்தேன் தனியாக தங்கியிருந்தேன். அந்த வீடு எப்படின்னா ஒரே ரூம் தான், அதுலேயே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் கிச்சன் அப்படி இருக்கும், ஒரு பேச்சுலர் வீடு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஆசை எல்லாம் அம்மா அப்பா நாங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் என்னால் வந்து கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ரெண்டு பேரும் வாங்கன்னு கூப்பிட முடியாது. ஸோ ஒரு ஹோல் ஃபேமிலியை பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் அதுக்கு. அப்போ எனக்கும் நல்ல ப்ராஜெக்ட் கையில் இருக்கணும்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில் நீங்கள் ரெண்டு பேரும் ஊர்லேருந்து இங்கே வந்துடுங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்பா ஃபஸ்ட்டு முடியவே முடியாது, அது எப்படி வர முடியும் அங்கே வீடு இதெல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னாங்க. இது வந்து ரொம்ப நாளாகவே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது, ஆனால் என்னால் கான்ஃபிடென்ட்டாக கூப்பிட முடியல. பட் இந்த ப்ராஜெக்ட் இருக்குங்கிறதுனால நான் கூப்பிட்டுட்டேன், எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. அம்மா மட்டும் ஜூலையில் வர அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நானும் உடனே என்ன பண்ணிவிட்டு அம்மாவெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் பார்த்து புது வீடு ஒன்று பிடிச்சி நல்லா அப்பா அம்மாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனி பெட்ரூம் இருக்கணும், அப்போ நம்மளும் ஒரு ரூமில் இருக்கணும், ஹால் இருக்கணும், கிச்சன் பாத்ரூம் எல்லாமே நீட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து வைக்கணும். அவங்க வந்து ஊர்லலாம் நம்மளுக்கு ரொம்ப விசாலமாக இருக்கும் இடமே, இங்கே வந்துட்டு ரொம்ப எனக்கு பழகிடுச்சு அந்த குட்டி ரூமு, ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல இருந்தால் நல்லா இருக்காது சொல்லிட்டு நான் கொஞ்சம் நல்லாவே பார்க்கலாம் எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக வச்சுட்டேன்.
வச்சிட்ட பிறகு அப்பா வந்து செப்டம்பரில் வர இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு ஊர் திருவிழாலாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு கரெக்டாக செப்டம்பரில் ப்ராஜெக்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்பாவை ஃபோன் பண்ணிவிட்டு அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை நான் வரல, ஏன்னா நான் வந்துட்டு அவளுக்கு பாரம் ஆகிடும், நான் இங்கேருந்து மாடு பார்த்துக்கிறேன், தோட்டம் பார்த்துக்கிறேன், ஸோ வந்து அவளுக்கும் நான் ஒரு இது அமௌண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபேமிலிக்கு, அங்கே வந்துட்டு அவள் ஒருத்தி கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாவுக்கு வந்து 60 வயசுக்கு மேலே ஆகுது. நாங்கள் 3 பேருமே பொம்பளை பசங்க, ரெஸ்ட் கொடுக்கணும்னா நான் தான் கொடுக்கணும், இன்னொரு பையன்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் சொல்ல மாட்டான். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரி 1 மாதத்துக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் போயிருக்கலாமே, அப்பா வந்ததுக்கப்புறம் போயிருந்தா கண்டிப்பாக எனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் வரும், நான் நல்லா பண்ணுவேன், நான் பேலாம் நான் பார்த்துப்பேன். ஆனால் அது 1 மாதத்துக்கு அப்புறம் வந்திருந்தா அப்பா இன்னத்துக்கு வந்திருப்பாங்களே, அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, அதுதான் எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. பட் கண்டிப்பாக அப்பா வந்து உங்களை நினச்சி ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. சீக்கிரமே நம்ம வந்து மண்டே கிழவி அப்படியே கூட்டிட்டு வாங்க டேடி, நான் வச்சு உங்களை சொல்லிட்டு இருக்கேன், இப்பயும் நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன், நான் வந்து எனக்கு வந்தே ஆகணும் வந்தே ஆகணும்னு. அம்மா கஷ்டம் இனிமே அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ அம்மாவும் திருப்பி போகிறாங்க ஊருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இந்த மெட்ராஸ் படத்தில் வந்து இந்த செவரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் காவு வாங்கிட்டு இருக்காங்க, கண்ணன் அந்த செவரு கண்ணன் ஆமே, அதேதான் கண்ணன் தான் அதில் ப்ராப்ளம். அவன் வந்து பேர் தான் கண்ணன் வச்சாங்க, அவனுக்கு பேசாமல் வந்துட்டு முருகன் வச்சிருந்தா 2 பேரில் முடிஞ்சிருக்கும், இல்லை வேற ஏதாவது விநாயகர் வச்சா பேரே வராமல் போயிருக்கும், கண்ணன் வச்சு அவனுக்கு பேராக கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவனுக்கு இருக்கு அதை நான் சொல்லிட்டு இருக்கேன், இத்தோட உன் பவரை கட் பண்ணிக்கோ, இதுக்கு மேலாம் உனக்கு ஆளெல்லாம் மாத்த முடியாது, ஒழுங்காக கிடைச்சதை வச்சு நீ வந்து வாழை கற்றுக்கோ கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாப்பா என்ன பண்ணுறான், பவர் அப்பப்போ காட்டிடும். ஸோ அதான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, கண்ணன் தான்ப்பா இதுக்கெல்லாம் காரணம், கண்ணன் தான் காரணம் நானே சொல்லுவேன். நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன், டேய் நீ தான் அப்படின்னு, நான் என்னப்பா பண்ண, உன் பவர் தான் என்ன ஏதோ பண்ணிடுச்சு அப்படின்னா, இல்லை இல்லை நான் ஒன்றுமே பண்ணலையா அப்படின்னா. நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா நம்ம எப்படி அவங்கள போய் ஃபேஸ் பண்ண போகிறோம், எப்படி அவங்கள வந்து சரி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு, அதுதான் அவங்களுக்கும் இருந்ததா? என்ன சொன்னா கண்ணன் என்ன சொன்னார்? ஆமாம், ஃபர்ஸ்ட் டே ஷூட் போயிட்டான், போயிட்டு அவனுக்கு அங்கே எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, வேறு ஒருத்தவங்க வந்துட்டாங்க, மேனேஜர் சார் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எல்லாமே தெரியும். ஸோ வந்துட்டு நான் கேட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே ஓகே, அன்றைக்கி நைட்டு இதாகிடுச்சு, நான் மறுநாள் அவனுக்கு ஷூட் இருந்தது, ஸோ நான் வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன், வீட்டுக்கு வந்துட்டான் மறுநாள். என்னடா அப்படின்னா, இல்லை சும்மா தான் சொன்னேன் ஷூட் இருக்குன்னு, ஆக்சுவலி இன்றைக்கி எனக்கு லீவு தான். அப்போ நான் தூங்கி எந்திக்கல, காலையிலே வந்துட்டான், ஏன்னா நேற்று நம்ம ஷூட் போயிருக்கோம், ஃபர்ஸ்ட் டே அவள் இல்லாமல் போயிருக்கோம், அவள் எப்படியும் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு பேசிட்டு சும்மா என்னை ஜாலி ஆக்குறதா ஆக்குறாங்களாமா ஃபீல் பண்ண விடாமல். ஸோ எனக்கே வந்து ஷாக் ஆகிடுச்சு, என்னடா காலங்காலத்துலேயே வந்து நிற்கிறா அப்படின்னா, ஆமாம் சும்மா வந்தேன், நீ அது ஓகே இல்லை அப்படின்னு கேட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு யூடியூப்லாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலான்னு. ஸோ அவ்வளோதான், அவனால் என்ன பண்ண முடியும் அதை எனக்கு பண்ணிவிடுவான். பட் இந்த பாண்டிங் எப்படி இவ்வளோ தூரம் வந்தது? நான் எங்கள் பாண்டிங்லாம் வந்து ஒரு மோசமான பாண்டிங், கிட்ட 6 மாதம் ஜேர்னியில் ஒரு 3 மந்த்ஸ் வந்துட்டு வாங்க போங்களே தான் போச்சு, பேசவே மாட்டான். நானும் பெருசாக பேச மாட்டேன், ரெண்டு பேரும் சேர்ந்து ரீல்ஸ் போடுவோம் ஃபோட்டோஸ் போடுவோம், அதை வச்சுட்டு வந்து எல்லா ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சத்தியமாக கிடையாது. நாங்கள் ரெண்டு பேரும் பேசினாலே வந்துட்டு ஒன்லைன் படிச்சியா, இந்த சீன் பேப்பரில் என்ன வந்தது, இந்த படிக்கிற பிள்ளைங்க ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்து பேச, அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்போம் ரெண்டு பேரும், ரொம்ப மட்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் அதெல்லாம் ஆனோன்னா சம ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், எங்கள் ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக வேவ் லென்த் ஒன்றா ஒர்க் அவுட் ஆகும். ஏதாவது ஒரு விஷயம் திடீர்னு வந்துட்டு ஒரு போஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் இப்படி காட்டுவேன், அவனும் அதே தான் பார்த்துட்டு இருப்பான். ஸோ ஏதோ ஒரு வந்து ஒரு கடையில் போயிட்டு நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கோம்னா அவன் போயிட்டு இது நல்லா இருக்குல்ல அப்படின்வா, என் கையில் அதே தான் இருக்கும், நான் எடுத்து வச்சுருப்பேன் ஆல்ரெடி. ஸோ அதுக்கப்புறம் தான் செட் ஆச்சு, நாங்களே எங்களை பற்றி பேசிக்கோ அந்த ஒரு யூடியூப் சேனல் அந்த ஜேர்னி அப்போ தான் கொஞ்சம் க்ளோஸ் ஆகும், அப்படி இப்படி ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஆசையாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆல் ஆஃப் சடன் இல்லை அப்படிங்கும் போது அது உங்களை எந்த அளவு பாதிச்சுது, அண்ட் அது நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இனிஷியலாக கஷ்டமாக இருந்தது, இப்போயுமே எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லை அப்படின்றது, பட் அது ஓகே தான். இப்போது ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதையே நம்ம சுமந்துட்டு இருக்க முடியாது இல்லையா, அடுத்தடுத்து போய் தான் ஆகணும். ஸோ ஓகே போகலாம், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இதனால் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, எனக்கு இவ்வளோ ஹெவியாக இருந்ததே இல்லை. எனக்கு வந்து ஆக்னி இருக்கும், ஆக்னி ஃபேஸ் தான், லைக் எவ்ரி எல்லாருக்கும் நார்மலாக இருக்கும், மார்க்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் மேக்கப் போட்டால் சுத்தமாக தெரியாது. நான் ஆப்வியஸ்லி எங்கேயாச்சும் போகிறோம், ஒரு ஆடிஷன் போகிறோம், ஒரு ஷூட்டிங் போகிறோன்னா மேக்கப் இல்லாமல் போக மாட்டோம். ஸோ அவங்களுக்குலாம் பெருசாக வந்து இந்த பொண்ணுக்கு ஆக்னி இருக்குது அப்படின்ற மாதிரி வெளியே தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அப்படி ஆச்சுது ஜாஸ்தியாக. ஸோ டாக்டர்லாம் பார்க்குறீங்களா, என்ன சொல்கிறாங்க? பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து 1 இயருக்கு முன்னாடி லாஸ்ட் கொரோனா டைமில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வந்த மாதிரி இருந்தது, நார்மல் விட கொஞ்சம் ஜாஸ்தி, இவ்வளோலாம் இல்லை.
அப்போ வந்து நான் ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போனேன். அவங்க பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, இது எனக்கு என்னமோ உங்கள் ஃபேஸில் இருக்கிற மாதிரி தெரியல, ஹார்மோனல் இஷ்யூ மாதிரி இருக்குது, ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு சிட்டிங் மட்டும் பண்ணோம், அதுக்கு பே பண்ணேன். அப்புறம் செகண்ட் சிட்டிங் பண்ணோம், அதுக்கு வந்து எனக்கு பே பண்ணுறதுக்கு அப்போ அமௌண்ட் இல்லை, ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ ஸ்கேனும் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு ரெண்டு சிட்டிங்லேயே வந்துட்டு ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு. அது வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கிட்ட ரியாக்ட், அதுக்கப்புறம் எதுவுமே வரல, ஆக்னி வரல, எதுவுமே வரல. அவங்க பார்த்ததுக்கப்புறம் அப்படியே இருந்துச்சு. திருப்பி ரியாக்ட் ஆகும்போது தான் மறுபடியும் அவங்கள போய் நான் கன்சல்ட் பண்ணுறேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நான் அப்போவே எடுக்க சொன்னேன், போய் எடுங்க அப்படின்னு சொல்லவும் சரி மறுபடியும் போயிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அப்புறம் தான் பாடி உள்ள ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு ட்ரீட் பண்ணும்போது தான் லைக் முதல்ல வந்து அவங்கக்கிட்ட போனப்போ எடுக்க சொன்னாங்க, ஆனால் எடுக்கிறதுக்கே எனக்கு 1 month டைம் ஆகிடுச்சு. அந்த டைம்குள்ளெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு சீன்ஸ் நடிச்சிட்டு இருந்தோம், அப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்னி தெரிஞ்சுது. ட்ரீட்மெண்ட் போக 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 தான் கொஞ்சம் சரியாகும் அப்படின்ற மாதிரி இருந்தது, அதில் தான் கொஞ்சம் அப்படி ஆகிடுச்சு. இப்போ ஏன் எனக்குமே வந்து ஆக்னி ப்ரோன் ஃபேஸ் தான் பார்த்தாலே தெரியும். நிறைய பேர் வந்து திடீர்னு, ஆக்சுவலி இதுவும் எனக்கு திடீர்னு வந்தது தான், நிறைய பேர் என்ன மூஞ்சி இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டாலே போதும் நமக்கு வந்து ஐயோ லாமல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து அது ட்ரிகர் ஆகும். நம்மளே நார்மலாக இருந்தாலும் அது சில பேர் வந்து எடுத்துகிட்டு கடந்து போயிடுவாங்க, சில பேர் வந்து அதை ஹோல்ட் பண்ணி நிஜமாவே நம்ம நம்ம நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லி நிறைய இல்லவோ. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அது ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு இல்லை, ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது ஐயோ என்னடா பார்க்குறவங்களா இதையே பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது, அது நம்மளோட நேச்சரே அப்படி தான். இந்த ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதை கேட்டு 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 அப்போ தான் அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். ஃபேன்ஸ் கிட்டேருந்து என்ன மாதிரியான மெசேஜஸ் வருது, என்ன கேட்குறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னா, அவங்களுமே தே லவ் டைஷு அண்ட் கண்ணன், அந்த பேரே அவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. ஸோ ஏன் போயிட்டீங்க திருப்பி வாங்க அப்படின்றாங்க. அது நம்ம கையில் இல்லை, போகிறதும் நம்ம கையில் இல்லை, திருப்பி வரதும் நம்ம கையில் இல்லை. இந்த ப்ராஜெக்ட் இல்லை அவ்வளோதான், அதுக்காக நான் வந்து அப்படியே உட்காந்துட மாட்டேன், அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுவேன், அப்போ அவங்க சப்போர்ட் பண்ணட்டும், அவ்வளோதான். ஒரு சின்ன பிரேக் அவங்களுக்குலாம், எடிட் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா, கையெல்லாம் வலிக்கும். ஸோ அதனால எப்படி அம்மா அப்பா எப்படி இது அவங்களுக்கு கரெக்டாக புரியுமானும் தெரியலனா, ஊரில் இருக்கிறாங்க நீங்கள் இங்கே இருக்கீங்க, எப்படி உங்களுடைய அந்த ஹைஸ் அண்ட் லோஸ் அவங்களுக்கு புரியுமா, புரிய வைப்பீங்களா, இல்லை அவங்க நேச்சுரலாக அதை எடுத்துப்பாங்களா எல்லாத்தையுமே? எங்கள் வீட்டில் அம்மா அண்ட் அப்பா வந்துட்டு நான் என்ன பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் தான். அப்பா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம், ஜாலி அந்த மாதிரிலாம் கிடையாது, அப்படியே ஊரில் இருக்கிற ஒரு அப்பா பொண்ணு அவ்வளோதான். ஊரில் கூட சில பேர் ஜாலியாக பேசுவாங்க, நாங்கள்லாம் வந்து இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் மாதிரி தான், அப்பா அப்படி உட்காந்துருக்காங்கன்னா நாங்கள் பக்கத்தில் கால் நீட்டி உட்காரணும் அந்த மாதிரிலாம் கூட பண்ண மாட்டோம். அப்பா பக்கத்தில் உட்காறது, அப்பாவை கட்டி பிடிக்கிறது, மடியில் படுத்துக்கிறது, பக்கத்தில் தூங்குறது எதுவுமே இருக்காது. அப்பா வந்துட்டாங்கன்னா அப்படி வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மரியாதை கலந்த ஒரு பாசம் இருந்துகிட்டே இருக்கும். அம்மா தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ், நான் என்ன சொன்னாலும் சப்போர்ட்டு தான். நான் போயிட்டு இது பண்ணுறேன், ஆ ஓகே யூடியூப் பண்ணுறேன், ஆ ஓகே அதில் ஒரு பையன் தான் என் கூட வந்துட்டு இது பண்ண, ஆ ஓகே பண்ணிக்கோ, எல்லாத்துக்குமே சப்போர்ட்டு. எதுக்குமே வந்துட்டு அதை நீ பண்ணாத, இதை நீ பண்ணாத அப்படிலாம் கிடையாது. நம்ம பொண்ணு பண்ணானா கரெக்டாக பண்ணுவா. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்னாலே ஒன்று வந்து ஊரில் இருக்கிற என்னோடய பசங்க, அவங்க வந்துட்டு ஒரு நாங்கள் ஒரு 7 பேர் இருந்தோம். சாரடகர் காலேஜ் அப்படின்ட்டு நான் ஒரு காலேஜில் படித்தேன், உமன்ஸ் காலேஜ். ஸோ அங்கே வந்து 7 பேர் நாங்கள் இருந்தோம். அந்த 6 பசங்களுமே எனக்கு செம சப்போர்ட்டு. ஏன்னா நான் இனிஷியலாக இங்கே வந்தப்போ நான் வந்து கம்பேரிங் பண்ணிகிட்ருப்பேன், ஆனால் எனக்கு அப்போது இனிஷியல் டைமில் பே கிடையாது. எனக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்வேன், லைக் ஒரு அங்கேயே ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறப்போ அந்த அக்காவுக்கு வந்துட்டு நான் முடிவாரி விடுவேன், அதுக்கு அவங்க எனக்கு ஒரு காசு கொடுப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பார்த்து தான் நான் ஒரு அந்த அமௌண்ட் வச்சு தான் பண்ணணும். சப்போஸ் என்கிட்ட காசு இல்லைனா ஒரு 2-3 நாள் சாப்பிட முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்றைக்காச்சும் நான் ஃபோன் பண்ணும்போது இல்லைடா நான் சாப்பிட்லடா அந்த மாதிரி ஆயிடுச்சுடா அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 500 ரூபாய்ங்கிறது பெரிய அமௌண்ட்டு. 6 பேர் சேர்ந்து 500 ரூபாய் ரெடி பண்ணுறதுன்றது அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய விஷயம் ஊரில் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி எல்லாம். அப்போ அவங்க வந்து அதை ரெடி பண்ணி, ஜிபே கிடையாது, ஃபோன்பே கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. யாராச்சும் ஒரு அண்ணா யாரையாவது பிடிச்சி, ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி பேங்க் போனீங்கன்னா போட்டு விட்டுருங்க, ஃபோன்லேயே அனுப்ப முடியும்னா அனுப்பிவிடுங்க, என் ஃப்ரெண்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பி விடுவாங்க. ஸோ நான் அதை போய் ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 6 பசங்க வந்து எனக்கு எப்போயுமே சப்போர்ட், இப்போ வரைக்குமே. நான் அவங்க நேம் சொல்கிறேன், சிந்து, அதுக்கப்புறம் புவா, தமிழ், சங்கீதா, சுகன்யா, சத்யா, இவங்க வந்துட்டு. ஸோ 6 பேருமே சம சப்போர்ட்டு. அவங்களால முடிஞ்சது குட்டியாக பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு வந்து அது மனசுலேயே நிற்கும், அவங்க ஒரு சைடு. அதுக்கப்புறம் சென்னை அப்படின்னு வரும்போது, சென்னையில் மீடியாவில் வந்துட்டு எனக்கு ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸு. நான் பெருசாக மீடியாவில் யார்கிட்டையுமே ஒட்டிக்கிட்டது இல்லை. ஸோ அதை தாண்டி சர்ப்ரைஸ் மச்சி என்னோடய டீம், அதில் இருக்கிறவங்களும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போது என்னோடய ஃப்ரெண்ட்னா கண்ணா, அப்புறம் ஹரி, இவங்க 2 பேர். அவங்க 2 பேர் தான் இப்போ கடைசி இந்த ட்ராவல் அப்போலாம் என் கூடவே இருந்து ஒன்றும் இல்லை ஸ்ட்ராங் ஆயிரு ஸ்ட்ராங் ஆயிருன்னு சொன்னது இவங்க 2 பேர் தான். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸும்
ஃபுல் சப்போர்ட் தான். இப்போ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. என்ன 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 மைண்ட் செட்டில் இருக்கீங்க நீங்கள்? என்ன மைண்ட் செட்டில் இருக்கேன்னா, ஆக்சுவலி இப்போ எனக்கு இது கிளியர் பண்ணணும்னு ஒரு இது. ஏன்னா இப்போ வந்து இதுதான் ஒரு மேஜரான விஷயமாக சேனலில் சொல்கிறாங்க அப்படின்னா, இதை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னால் அவங்க முன்னாடி போய் நிற்க முடியும், அப்போ அவங்க எனக்கு வந்துட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு. இப்போது இல்லை, நீ எந்த ஃபேஸோடு எனக்கு போகிறதுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, ஆனால் நான் போயிட்டு திருப்பியும் வந்துட்டு இதே இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நமக்கு வந்து வீக் ஆகும். ஸோ வேணாம், நம்ம இதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு போகலாம். ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க, அதை நம்ம ப்ராப்பராக சரி பண்ணிவிட்டு போய் அவங்க முன்னாடி நிற்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறீங்க? ஆமாம், இப்போதைக்கு அது போயிட்டுருக்கு, என்னோடய யூடியூப் சேனல் போயிட்டுருக்கு. அதுக்கான ஒர்க்ஸ், ஏன்னா யூடியூப் சேனலில் நம்ம மேக்கப் போடல, மேக்கப் போடாமல் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஓகே, அது அப்படியே போட்டோம். அப்புறம் நம்மளோட இது ஒரு சைட், ட்ரீட்மெண்ட் ஒரு சைட் போட்டோம். சீரியல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது சொல்லியிருக்காங்களா இந்த இந்த ட்ரீட்மெண்ட்டோட டியூரேஷன் ஏதாவது இந்த இதுலேருந்து நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம்? ஆமாம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கேன் எடுத்துகிட்டு நம்ம என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டா ஒரு 3 மந்தில் ஓரளவுக்கு க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. ஸோ அதான் 1 இயர் முன்னாடியே பார்த்தப்போவே நான் எடுத்து கொடுத்துருந்தா மேபி அப்போவே க்யூர் ஆகிருக்கும். ஆனால் நம்ம அப்படியே விட்டுட்டோம் இல்லையா. அதுக்கப்புறமும் ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து வெளியே தானே சாப்பிட்றோம், இப்போ தான் அம்மா வந்திருக்காங்க, வெளியவே சாப்பிட்டு எப்படி நம்ம ஹெல்த் இருக்குன்னே தெரியாது. அது இப்போ ரியாக்ட் ஆனதுக்கப்புறமும் அப்போ எனக்கு என்ன இருந்ததுன்னா, பீரியட்ஸ் டைமில் தான் அது எடுக்கணும்னு இருந்துச்சு, ஆனால் எனக்கு அப்போ தான் முடிஞ்சிருந்தது. ஸோ நான் 1 மந்த் வெயிட் பண்ணி தான் எனக்கு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த இஷ்யூ நான் ட்ரீட்மெண்ட் போனப்பவே. ஸோ ஒரு 3-4 சிட்டிங்ஸ் வந்து அந்த ஸ்கேன் எடுக்காமே தான் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ இருக்கிறத கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு, மேக்கப் போட்டால் ஜாஸ்தி ஆகிடும் நைட்டு வந்து பார்க்குறப்போ. ஸோ அதுக்கு மேக்கப் ப்ராடக்ட் மாற்ற சொன்னாங்க, ஃபுட் ஹேபிட் மாற்ற சொன்னாங்க, இதெல்லாம் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்தோன்னே தான் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையாமா அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. அது வந்து இப்போ ஒரு 1 மந்த்தாக போகுது. இந்த 1 மந்தில் எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் அது ஆகும் லைக் ஓரளவுக்கு இதாகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மார்க்ஸை வந்து எப்படி வேணால் நம்ம கவர் பண்ணிடலாம், அண்ட் அதையும் க்ளீன் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க செம கான்ஃபிடென்ட் எனக்கு. என்னை விட அவங்க தான் கான்ஃபிடென்ட்டாக, நான் பண்ணுற தீபிகா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சால்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து மேக்கப்பும் ஒரு ஒரு விதத்தில் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுது அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க. ஸோ மேக்கப் போடுறதுனால அந்த 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 ஸ்கின்னுக்கு ஒரு த்ரெட் இருக்கா? இல்லை, அது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி. இப்போது அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் எல்லாமே இருக்குது. நான் வந்து இந்த கொஞ்சம் வீக் தான் அதில், எனக்கு அதை பற்றின பெரிய நாலேஜ் கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து அவங்க எனக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபோட்டோஸ் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு மேக்கப் போட்ட பிறகு அனுப்புவேன். அவங்க வந்து எனக்கு ரொம்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க, இப்போ எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்கேன் எடுக்க டிலே ஆனதுனால அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கேன் இல்லாமல் வேறு என்ன விஷயம் என்கிட்ட வேறு தப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலான்றதுக்காக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் அனுப்பும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிலிஷாக இருக்கும், தீபிகா பாருங்கள் உங்களுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயிலாக இருக்குது, அப்போ ஏதோ ஒரு மேக்கப் ப்ராடக்ட்டில் தப்பு இருக்குது, அந்த ஆயிலிஷ் இருக்கக்கூடாது ஃபேஸில், அது இருந்தால் இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்படின்வாங்க. மேக்கப் போட்டு நைட் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணோன்னா அப்படி ரெட்டாக இருக்கும் ஃபேஸ் ஃபுல்லாக. ஸோ நான் அதையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன், மேக்கப்பில் ஏதோ தப்பு இருக்குது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் ஆகாத ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணி போடுங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் வாங்கினேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த மாதிரி அவங்க டாக்டர் சொல்ல சொல்ல தான் எனக்கே வந்துட்டு செல்ஃபாக ஓகே இது பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருந்தது. ஸோ மேக்கப்ங்கிறது அவங்கவுங்களுக்கு செட் ஆகிறதுக்கு செக் பண்ணி தான் நான் போடணும், தாராளமாக நம்ம எதையும் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஆனால் இவ்வளோ வருஷம் எனக்கு அது ஆகலை, ஒரு 2-3 இயர்ஸ் நாம யூஸ் பண்ணுறோம், ஆனால் கரெக்டாக இந்த டைமில் இப்படி ஆயிருக்கு. அதெல்லாம் பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பாசிட்டிவான பர்சனாக இருக்கீங்க, இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை வந்து சேரப்போகுது. ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுதுன்னா எதுவும் பெரிய விஷயம் நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து உங்களை விட பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க, என்ன யாரும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன் கண்ணாவெல்லாம் என்னது, அடுத்து நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலான் இருக்கேன், உனக்கு எதனா வேணும்னா சான்ஸ், ஓ நீங்கள் இப்போ அந்தளவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா யா யா அப்படின்னு சும்மா அது அது ஒரு மைண்ட் நம்மளே செட் பண்ணிக்கிறதா, நல்லா தான் பண்ண போகிறோம், வெயிட் பண்ண அப்படின்னா அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். டெஃபினட்டாக பண்ண தான் போகிறீங்க, அதான் அந்த நியூஸ்க்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சீக்கிரமாக அந்த நியூஸ் எங்கெல்லாருக்கும் சொல்லுங்கள், ஸ்வீட் டே கொண்டாடு அப்படின்ற மாதிரி அதையும் நம்ம வந்து கொண்டாடிடலாம். தேங்க்யூ ஸோ மச் தீபிகா வந்ததுக்கு, இதே பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருங்க, அந்த பாசிட்டிவிட்டி அப்படியே கொஞ்சம் எல்லாருக்கும் தெளிச்சு விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸ்பைசியாக நான் கொடுக்குறேன், ஓகே, அதில் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன், சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன், இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும், அட் சேம் டைம் ஸ்பைசியாக இருக்கும், ஒரு கலக்கலான சுவையான ஆரசரமான ஸ்பைசி ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு செஞ்சிருக்கேன். ஸ்பைசியா சார்? ஏன் இது என்ன நம்பி சாப்பிடலாமா? இந்த எருவ தனியாங்கடா கத்துதுடா போடாதீங்க.
சோலி முடிச்சு பொன்வண்டு மேஜிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ.